வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, டுவெல்த் அக்கௌண்டன்ஸில் யூனிட் 5 அட்மிஷன் ஆஃப் ஏ பார்ட்னர், இந்த யூனிட் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட் ஆஃப் குட்வில், குட்வில்ல அக்கௌண்ட்டில் எப்படி ட்ரீட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதில் இதில் தேர்ட் பாயிண்ட், ஒரு பாயிண்ட் இருக்குது, அதை பார்க்கலாம். வென் தி நியூ பார்ட்னர் பிரிங் ஒன்லி எ பார்ட் ஆஃப் தி குட்வில் இன் கேஷ் ஆர் இன் கைண்ட், அதாவது நியூ பார்ட்னர் என்ன பண்ணுறாருனாக்க, ஒரு பார்ட் ஆஃப் குட்வில்லை மட்டும், அதாவது ஒரு பார்ட்டை மட்டும் கேஷாகவோ கெயின்டாகவோ கொண்டு வராது. கேஷ்ன்னு கேஷாக கொடுக்கலாம், அப்படி அப்படின்னாக்க அசட்டாக கொடுக்கலான்னு அர்த்தம். அதாவது ஒரு நியூ பார்ட்னர் வந்துட்டு ஒரு பார்ட் ஆஃப் தி குட்வில்லை மட்டும், பார்ட்னர் இப்போ ஒரு ஒன்றில் குட்வில் அப்படின்னா ஒரு 40,000, 50,000, 60,000 அவர் என்ன பண்ணுறாருனாக்க, கேஷாவோ கெயின்ட் அப்படின்னாக்க அசட்டாவோ அந்த ஃபேமுக்கு கொண்டு வராரு அப்படி சொல்லியிருக்கு. இப்போ பாக்கி பேலன்ஸ் என்ன அப்படின்னாக்க, அவர் தரல, என்ன டஸ் நாட் பிரிங் ஃபார் தி குட்வில், பாக்கி பேலன்ஸ் அமௌண்ட் வந்து அவர் கொடுக்கலை. ஸோ ஒரு பார்ட் அமௌண்ட் அவங்க கொடுக்குறாரு, பார்ட் அமௌண்ட் கொடுக்கலை, அவருடைய கேபிட்டல் அக்கௌண்ட்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் பாருங்கள், அது வந்து இது வந்து ஃபஸ்ட் அண்டு நம்ம ஃபஸ்ட்டு படித்தோம்ல, கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டூ ஓல்டு பார்ட்னர் கேபிட்டல் அக்கௌண்ட் ஆர் பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டூ ஓல்டு பார்ட்னர் கேபிட்டல் அக்கௌண்ட் ஆர் கரண்ட் அக்கௌண்ட். ஸோ அந்த என்ட்ரியை யூஸ் பண்ணிக்கணும். செகண்ட் ஒன்று படித்த ஞாபகம் இருக்குது அவங்களுக்கு. ஸோ அதில் நியூ பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டார் டூ ஓல்டு பார்ட்னர் கேபிட்டல் அக்கௌண்ட் ஆர் கரண்ட் அக்கௌண்ட் படித்தோம். ஸோ ரெண்டுமே இதில் இன்க்ளூட் ஆகுது. ஏன்னாக்க ஒரு பார்ட் வந்து கேஷோ கேஷ் கொடுத்தாரு அல்லது கைண்ட் அசெட் கொடுத்தாரு, இன்னொரு பார்ட் கொடுக்கவே இல்லை. ஸோ அதுதான் கான்செப்ட். ஏன் முதல்ல வச்சுங்க, அந்த ஃபஸ்ட்டு என்ட்ரியும் செகண்ட் என்ட்ரியும் சேர்த்துருக்குன்னா அந்த என்ட்ரி ஒன்று கிடச்சிடும், வேறு ஒன்றுமே கிடையாது. இதில் பாருங்கள், இதில் என்னென்ன சொல்லியிருக்கான்னு பார்ப்போம். சம்டைம்ஸ் தி நியூ பார்ட்னர் மே பிரிங் ஒன்லி எ பார்ட் ஆஃப் தி குட்வில் இன் கேஷ் ஆர் அசட்ஸ். அதாவது சில டைத்தில் என்ன பண்ணுவார்னாக்க, அந்த நியூ பார்ட்னர் ஒரு பார்ட் ஆஃப் தி குட்வில்லை மட்டும் கேஷாகவோ அசட்டாகவோ கொண்டு வருவார். இன் சச் எ கேஸ் ஃபார் தி கேஷ் ஆர் தி அசட்ஸ் ப்ராட் தி ரெஸ்பெக்டிவ் அக்கௌண்ட் இஸ் டெபிட்டட் அண்ட் ஃபார் தி அமௌண்ட் நாட் ப்ராட் இன் கேஷ் ஆர் கைண்ட் தி நியூ பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் இஸ் டெபிட்டட். அதாவது இப்போ கேஷாவோ இல்லை கைண்டு அசட்டாக கொண்டு வந்தாக்க அந்த அக்கௌண்ட்டை நம்ம டெபிட் பண்ணிடலாம். இப்போ வந்துட்டு அவர் எதுவுமே கொண்டு வரல அப்படின்னாக்க, அது ஒரு பார்ட் ஆஃப் அமௌண்ட்டை கொண்டு வரல அப்படின்னாக்க அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, நியூ பார்ட்னர் கேபிட்டல் கொண்டு டெபிட் தான் பண்ணணும் சொல்லியிருக்குது. நியூ பார்ட்னர் கேபிட்டல் கொண்டு டெபிட் பண்ணணும். நல்லா இப்போ நான் சொல்ல நோட் பண்ணிங்க. இந்த என்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஒரு பார்ட் ஆஃப் பார்ட் ஆஃப் குட்வில்ல மட்டும், அவருடைய ஷேர் குட்வில்ல மட்டும் அவர் வந்து கேஷாவோ கெயின்டாவோ கொண்டு வர்றாரு, கெயின்னா அசட்டாக கொண்டு வர்றாரு. அப்போ அந்த கேஷையோ அல்லது பேங்க்னு எழுதலாம், கேஷுக்கு பதிலாக பேங்க் நோட் எழுதலாம் நீங்கள். அந்த கேஷையோ பேங்கையோ டெபிட் பண்ணணும், அப்படி இல்லைனாக்க அந்த அசட்டை டெபிட் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. ஒரு இன்னொரு பார்ட் அமௌண்ட் அவர் கொடுக்கவே இல்லை, இல்லை அந்த அமௌண்ட்டுக்கு என்ன பண்ணனாக்க, நியூ பார்ட்னரோட கேபிட்டல் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. அமௌண்ட் கொடுக்காத அமௌண்ட்டுக்கு வந்துட்டு நியூ பார்ட்னரோட கேபிட்டல் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்குது. ஸோ இதுதான் பாருங்கள், ஃபஸ்ட் என்ட்ரி ரெண்டாவது என்ட்ரி ரெண்டு ஆட் பண்ணால் அது உங்களுக்கு கிடச்சிரும். தி ஃபாலோயிங் ஜேர்னல் என்ட்ரி இஸ் பாஸ்டு, என்ன ஜேர்னல் என்ட்ரி போகிறோம் பாருங்கள், இதில் இருக்குது, ஃபுல்லாகவே இருக்குது. அங்கே சொன்னால் தான் இங்கே என்ட்ரியாக இருக்குது பாருங்கள். ஜேர்னல் என்ட்ரி டேட்டு கொடுத்துங்க, பர்டிகுலர்ஸ் கொடுத்துங்க, எல்எஃப் டெபிட் ருபீஸ் கிரெடிட் ருபீஸ் தான், அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது. நார்மலாக லெவன்த்தில் படித்த ஜேர்னல் மாதிரி தான். கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் ஆர் பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் நியூ பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டார் டு ஓல்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் ஆர் கரண்ட் அக்கௌண்ட் கிரெடிட்டில் உங்களுக்கு வரப்போகுது. இன் சேக்ரிஃபைசிங் ரசீவ் தான், எல்லாத்துக்குமே சேக்ரிஃபைசிங் ரசீவ் தான், ஓகேவா. இதுதான் உங்களுக்கு என்ட்ரி. நம்ம நிட்டே சொன்ன எக்ஸ்பிளைன் உங்களுக்கு, கேஷ் ஆர் பேங்க் ஏன் டெபிட் பண்ணியிருக்கனாக்க, கேஷோ கேஷ் கொண்டு வராரு அதனால் அதை டெபிட் பண்ணியிருக்கோம். கேஷ் ஆர் பேங்க் எதுமாளிக்கலாம். நியூ பார்ட்னர் கேபிட்டல் கொண்டு ஏன் கொண்டு வரனா, ஒரு பார்ட் ஆஃப் அமௌண்ட் அவர் கொண்டே வரல, உட்வீலுக்குள்ள ஒரு பார்ட் ஆஃப் அமௌண்ட்டை கொண்டே வரல, அதனால் நியூ பார்ட்னர் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டர் போடுறோம். டூ ரெண்டுக்குமே வந்துட்டு டூ ஓல்டு பார்ட்னர் கேபிட்டல் அக்கௌண்ட் ஒரு கரண்ட் அக்கௌண்ட் தான் உங்களுக்கு ரைட்டில் வரப்போகுது, ஓகேவா. இதுதான் என்ட்ரி உங்களுக்கு. இப்போ ஒரு சம் பார்க்கலாம், இல்லஸ்ட்ரேஷன் 22 பார்க்கலாம். இல்லஸ்ட்ரேஷன் 22 என்ன சொல்லிடுவோம், இதே சம்மா செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள். அரவிந்த் அண்டு பாலாஜி ஆர் பார்ட்னர்ஸ் ஷேரிங் ப்ராஃபிட்ஸ் அண்ட் லாஸஸ் இன் 3:2 ரேஷியோ. அது அரவிந்த் அண்டு பாலாஜி ரெண்டு பார்ட்னர் இருக்காங்க, அவங்க வந்துட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸை கொண்ட, இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து எப்படி பிரிச்சுக்கிறாங்கனாக்க, 3:2 அப்படிங்கிற ரேஷியோ எப்படி பிரிச்சுக்கிறாங்க. தே அட்மிட் அனிருத் இன்டு பார்ட்னர்ஷிப். இப்போ அனிருத் அப்படிங்கிற ஒரு பார்ட்னரை நியூ பார்ட்னர் அட்மிட் பண்ணுறாங்க. தி நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ இஸ் அக்ரீட் அட் 1:1:1. இது போல் நியூ ப்ராஃபிட் ரேஷியோ கொடுத்துருந்தா நம்ம என்ன பண்ணணுனாக்க, சேக்ரிஃபைசிங் ரேஷியோ ஃபைன் அவுட் பண்ணணும். நியூ ப்ராஃபிட் ரேஷியோ வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்னாக்க, சேக்ரிஃபைசிங் ரேஷியோக்கு ஃபைன் அவுட் பண்ண முடியும். நோட் பண்ணிங்க.
அனிருத் ஷேர் ஆஃப் குட்வில் இஸ் வேல்யூட் அட் ருபீஸ் 20,000. அனிருத்தோட குட்வில் வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20,000 கொடுத்துருக்குது, ஆஃப் விச் பேஸ் ருபீஸ் 12,000 இன் கேஷ். ஆனால் இந்த 20,000 அவர் என்ன பண்ணுறாருனாக்க 12,000 மட்டும் தான் கேஷாக கொடுக்குறாருன்னு சொல்லியிருக்குது, பாக்கி 8,000 அவர் கொடுக்கல. இதை நோட் பண்ணிங்க ஓகேவா? அனிருத்தோட குட்வில் வேல்யூ எவ்வளோது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவரோட ஷேர் குள்ள வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்க 20,000. ஆனால் அதில் என்ன பண்ணுறாருனாக்க அவர் 12,000 மட்டும் தான் கேஷாக கொடுக்குறாரு, பாக்கி அமௌண்ட் அவர் பே பண்ணான்னு சொல்லியிருக்குது. பாஸ் நெசரி ஜெனரல் என்ட்ரிஸ் ஃபார் குட்வில் ஆன் தி அசம்சன் தட் தி ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட் இஸ் ஃபாலோடு. இதில் வந்து ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுறா சொல்லியிருக்குது. ஸோ அப்போ கேபிட்டல் கொண்டுங்கிறது தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சேக்ரிஃபைசிங் ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். கால்குலேஷன் ஆஃப் சேக்ரிஃபைசிங் ரேஷியோ, சேக்ரிஃபைசிங் ரேஷியோ ஆல்ரெடி ஃபார்முலா உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். சேக்ரிஃபைசிங் ரேஷியோ ஈக்குவல்டு ஓல்டு ஷேர் மைனஸ் நியூ ஷேர் தான் ஃபார்முலா. ஓல்டு ஷேர் மைனஸ் நியூ ஷேர் தான் ஃபார்முலா உங்களுக்கு. அரவிந்துக்கு பார்த்தீங்கன்னாக்க ஓல்டு ஷேர் என்ன கொடுத்துருக்கேன்னா கொஸ்டினில் பாருங்கள், 3:2 பாருங்கள் ரேஷியோ, 3:2 அப்படின்னாக்க 3/5 அதான் வந்து அரவிந்துக்கு, 2/5 அப்படிங்கிறது தான் போலாஜிக்கு. ஏன் 5 கீழே எழுதுனாக்க 3+2 5 தானே, 5 பங்கில் 3 பங்கு வந்துட்டு அரவிந்துக்கு, 5 பங்கில் 2 பங்கு யாருக்கு வரும் உங்களுக்கு போலாஜிக்கு வருது. அதான் ஓல்டு ரேஷியோ உங்களுக்கு, அதை நோட் பண்ணி வச்சிங்க. நான் சொல்கிற மாதிரி எழுதி வச்சிங்க, 3/5 அரவிந்துக்கு வந்து அரவிந்த் 3/5 போலாஜி வந்து 2/5 தான் ஓல்டு ஷேர். ஓல்டு ஷேர் நியூ ஷேர் பார்த்தீங்கன்னா 1:1:1 தான், அப்போ வந்து 1/3 1/3 1/3 தான் ஓகேவா? அரவிந்த் போலாஜி அண்டு அனிருத் மூணு பேருக்குமே எப்படி ரேஷியோனாக்கா ஈக்குவல் ரேஷியோ தான், 1:1:1. அப்போ என்ன என்ட்ரி வரும், என்ன வரும் உங்களுக்கு 1/3 1/3 1/3 ஓகேவா மூணு பேருக்குமே? ஸோ அந்த அதை எழுதிங்க. இதை வச்சு நம்ம சம் செய்ய போகிறோம் பாருங்கள். சேக்ரிஃபைசிங் ரேஷியோ ஈக்குவல் டு ஓல்டு ஷேர் மைனஸ் நியூ ஷேர். அரவிந்த் பாருங்கள் ஓல்டு ஷேர் நான் என்ன என்ன சொன்னேன் உங்கள்கிட்ட, 3/5 சொன்னேன் யாருக்கு, அரவிந்துக்கு. ஸோ 3/5 எழுதிங்க. நியூ ஷேர் எவ்வளோனாக்கா மைனஸ் 1/3, ஏன்னா 1/3 நியூ ஷேர். அரவிந்தோட ஒரு நியூ ஷேர் பார்த்தீங்கன்னா 1:1:1னா 1/3 1/3 1/3 1/3 தான் மூணு பேருக்குமே. ஸோ 1/3 இப்போ என்ன பண்ணுங்க, க்ராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள், க்ராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 3 × 3 அதாவது 3 × 3 = 9 உங்களுக்கு வருது. அதே போல் க்ராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள், 1 × 5 = 5 1 × 5 = 5 அப்படின்னு வந்துருக்கும். 3 × 3 = 9 1 × 5 = 5 உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ 9 − 5 உங்களுக்கு கிடச்சி மேலே கீழே பார்த்தீங்கன்னா 5 இருக்குது 3 இருக்குது 5 × 3 அதாவது 5 × 3 = 15 உங்களுக்கு கீழே வந்துடும். 9 − 5 வருது உங்களுக்கு 4 கிடச்சிரும், 4/15 ஆன்சர் கிடச்சிடும். இதுதான் சேக்ரிஃபைசிங் ரேஷியோ. அடுத்து பாருங்கள் போலாஜிக்கு பாருங்கள், 2/3 ஓல்டு ஷேர் உங்களோட சேர்ந்து 2/3 மைனஸ் 1/3 தான் நியூ ஷேர். இப்போ இதுக்கு கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள், 2 × 3 2 × 3 = 6 கிடச்சிரும் உங்களுக்கு, 1 × 5 = 5 தான். கீழே வந்து 5 × 3 = 15 உங்களுக்கு கிடச்சிரும். 6 − 5 பார்த்தீங்கன்னாக்க 1 கிடச்சிரும் உங்களுக்கு, கீழே வந்து 15 அப்படியே எடுத்துங்க, 1/5 உங்களுக்கு கிடச்சிரும். இதுதான் உங்களுக்கு சேக்ரிஃபைசிங் ரேஷியோ. தேர்ஃபோர் சேக்ரிஃபைசிங் ரேஷியோ இஸ் 4:1 4/15 1/15 இருக்கிறதுனால 4:1 உங்களுக்கு கிடச்சிருது உங்களுக்கு. ஜெனரல் என்ட்ரி பார்த்தீங்கன்னாக்க டேட்டு பர்டிகுலர்ஸ் எல்எஃப் டெபிட் ருபீஸ் கிரெடிட் ருபீஸ் எழுதிங்க. கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் அனிருத் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டார், ஏன்னா நியூ பார்ட்னர் யாருனாக்கா அனிருத் தான். ஸோ அனிருத் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டார் கொடுத்துங்க. டு ஓல்டு பார்ட்னர் ரெண்டு பேர் இருக்காங்க, யாராருனாக்கா அரவிந்தும் பாலாஜியும். டு அரவிந்த் கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட்டில் வந்துருது, டு பாலாஜி கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட் எழுதிங்க. ஸோ இந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 12,000 கேஷ் கொடுத்துட்டார் அவர். ஸோ கேஷில் 12,000 எழுதிக்கலாம். 20,000 டோட்டல் குட்வில் வெளியே வெளியோடனா 20,000 அதில் 8,000 அவர் பே பண்ணலை. ஏன் அப்படின்னாக்க 20,000 வந்துட்டு 12,000 மட்டும்தான் கேஷ் பே பண்ணாலும் சொல்லியிருக்குது, பாக்கி உள்ள பேலன்ஸ் அமௌண்ட் 8,000 பே பண்ணலன்னு சொல்லியிருக்குது. ஸோ அந்த 8,000 நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அனுருத் கேபிட்டலில் கொண்டு எழுதிங்க. இந்த டோட்டலில் உள்ள 20,000 நீங்கள் என்ன பண்ணணுனாக்க ஓல்டு பண்ணுற கேபிட்டலில் கொண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், டு அரவிந்த் கேபிட்டல் அக்கௌண்ட், டூ பாலாஜி கேபிட்டல் அக்கௌண்ட். அவனுடைய சேக்ரிஃபைசிங் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 4:1 4+1 எவ்வளோ 5 அவங்களுக்கு. ஸோ 20,000 பாருங்கள் ரெண்டு ஆட் பண்ணிங்க, 12 + 8 எவ்வளோ 20,000 வந்து நம்ம 5 டோட் பண்ணுங்கள், 20 எத்தனை 5 இருக்குன்னு பாருங்கள், 4 × 5 = 20 உங்களுக்கு. ஸோ 4,000 உங்களுக்கு கிடைக்கும். 4,000 × 4 பண்ணிங்கன்னா 16,000 4,000 × 1 கொடுத்தீங்கன்னாக்க 4,000 ஒரு நெரேஷன் எழுதிங்க. ஷேர் ஆஃப் குட்வில் ஆஃப் அனிருத் கிரெடிட்டட் டு ஓல்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் கொண்டு எழுதா போதும் ஓகேவா? ஓல்டு பார்ட்னர் கேபிட்டல் கொண்டு அனிருத்தோட குட்வில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுன்னு சொல்லியிருக்குது, அவ்வளோதான். இதை நல்லா பார்த்துங்க.
இப்போ இது போல் தான் கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. தேங்க்யூ.